இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜாப்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, அதே போல எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் கிடையாது. வீட்ல இருந்துட்டு யார் யார் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃபவே வந்து கொடுக்க போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு இந்த கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃபவே இருக்கு. ஸோ இந்த கிஃபவேவை நீங்கள் வின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்போவே இந்த கிஃப்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிஃப்டே வின்னர் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த மாதிரியான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு PDF வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த PDF பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் எழுதியிருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து அதை பேப்பரில் எழுதி கொடுக்கறது மூலியமாக உங்களால் வீக்லி வீக்லி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எழுத போகிறீங்களா இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுத போகிறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு PDF வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த PDF-ஐ பார்த்து அப்படியே நீங்கள் எழுதி கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு இந்த PDF எல்லாம் சென்ட் பண்ணும்போது அதை நீங்கள் அப்படியே பார்த்து அந்த PDF-ல உள்ள கண்டென்ட்டை உங்கள் கைப்பட எழுதணும். இந்த ஜாப்க்கான மெயினான ரெக்யூர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு நல்ல அழகாக இருக்கணும். அதாவது இங்கே எழுதி இருக்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எழுதியிருக்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தாலே போதும். அதே போல் இந்த ஜாப்பில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மற்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அதை எழுதி முடிச்சுட்டு நீங்களும் ரிட்டன் அவங்களுக்கு கொரியர் பண்ணணும். பட் இவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு வேலையும் கிடையாது, ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலாக தான் பண்ணுறாங்க. நீங்கள் எழுத வேண்டிய கண்டென்ட் எல்லாம் PDF ஃபைலாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த PDF எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட பேப்பரில் தான் எழுதணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேப்பரில் எழுதி அதை சர்ஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். மற்றபடி நீங்கள் அவங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எழுதினதை நல்ல அழகாக கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் எழுதின பேப்பர்ஸை ஃபோட்டோ எடுத்து எப்படி சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணதுமே கம்பெனியோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஜிமெயிலில் தான் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஜிமெயில் ஐடி வந்து இருக்கணும். பொதுவாக நம்ம எல்லார்கிட்டேயுமே ஜிமெயில் ஐடி வந்து இருக்கும்.
சப்போஸ் உங்ககிட்ட ஜிமெயில் இல்லை அப்படின்னா உடனடியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த வேடும் மிஸ் ஆகலை, கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின கண்டென்ட்டுக்கு வீக்லி வீக்லி சேலரியும் கொடுத்துருவாங்க. இதுக்கான சேலரி எதை டிபெண்டாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பேப்பர்ஸ் இவ்வளோ பேஜஸ் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க இவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் சேலரியும் டிபெண்ட் ஆகுது. ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பேஜில் இவ்வளோ வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ரேட்டும் வரும். ஸோ அது அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போது அவங்க உங்களுக்கு ஒரு 10 பேஜஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேஜஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் எழுத போகிற பேப்பருக்கான காசு அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பென்க்கான காசு இது எல்லாத்தையும் உங்களுக்கான வீக்லி சேலரியில் ஆட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கும் சரி இல்லை பேப்பருக்கும் சரி நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. இது 100% ஃப்ரீயான ஒரு ஜாப் தான். ஸோ பேப்பருக்கான காசு பென்க்கான காசு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலரி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சேலரியிலேயே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஜாப்க்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஓகே, இப்போது இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர், உங்களோட ஏஜ், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஜிமெயில் ஐடி, இந்த மாதிரி உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 வீக்கில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. த்ரூ நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடியில் தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பர்சனல் காண்டாக்ட் நம்பரும் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கம்பெனியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாம் 100% கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% ஜெனியூனான ஒரு ஜாப் தான்.